அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருபியோ நம. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மகாபரிவாள நம்ம நடமாடும் தெய்வம் கருணை கடல் மகா பெரிவா அப்படின்லாம் சொல்கிறோம். அந்த நடமாடும் தெய்வம் அப்படின்னு ஏன் பெரிவாளை சொல்கிறோம்? எந்த ஆசையும் இல்லாத ஒரு துறவர வாழ்க்கையை வாழ்ந்தவா பெரிவா. எந்த ஆசையும் இல்லை, எல்லாருக்கும் தான் எந்த ஆசையும் இல்லை அப்படிங்கிறான். ரொம்ப நல்லவா பெரிவா அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் தானே நல்லவா, பெரிவா மட்டும்தான் நல்லவாளான்னு கேட்கலாம். எத்தனையோ சன்னியாசிகள் இருக்கா, எல்லாரையும் நடமாடும் தெய்வம்னு சொல்கிறோம். பெரிவாளுக்கு மட்டும்தான் அந்த நடமாடும் தெய்வம் அப்படின்ற ஒரு பெயர் வந்தது இல்லையா? ஒரு மனிதனை நம்ம நல்லவன் எப்படி ஏற்றுக்க முடியும்? அவன் எந்த இந்த மண் ஆசை, பொன்னாசை, பெண் ஆசை இதெல்லாம் இல்லாதவனை தான் நம்ம நல்லவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இல்லாத மனிதர்கள் பார்ப்பது ரொம்ப அரிது. பை நேச்சரே எல்லா மனிதனுக்கும் இந்த ஆசைகள்லாம் இருக்கும். அப்படியே பகவானுடைய படைப்பு. அதை வந்து நாம் வந்து எப்படி பக்தி மார்க்க மூலமாகவும் பகவத் ஸ்மரணை மூலமாகவும் குரு பாதுகையோட ஸ்மரணை மூலமாகவும் எப்படி வந்து நம்ம அதை ப்ராசஸில் கொண்டு வரோம், கண்ட்ரோலில் கொண்டு வரோங்கிறது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய ஒரு தரம் அமைகிறது இல்லையா? அதுதான் பெரிவாளை நடமாடும் தெய்வம் அப்படிங்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி எந்த ஆசையும் அந்த லெவல் லேசம் கூட இல்லாதவா பெரிவா. சன்னியாசி தான், அவருக்கு எப்படி இதெல்லாம் ஆசை இருக்கும், இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவரும் மனிதர் தானே. அப்படி பார்த்தா எல்லா சன்னியாசியும் இப்படி தான் இருக்காரா, லவலேசம் கூட ஆசை இல்லாமல் இருக்காரா, எப்படி சொல்ல முடியும் நம்ம இல்லையா? ஆனால் மகா பெரிவா அப்படியே வாழ்ந்து காமிச்சிருக்கா. கொஞ்சம் கூட அந்த மாதிரி எந்த ஒரு ஆசைக்கும் அடிபணியாதவர் மகா பெரிவா. எத்தனையோ இன்சிடெண்ட்டு அந்த மாதிரி இருக்கு. நிகழ்வுகள்லாம் பெரிவா வாழ்க்கையில் கண்கூடாக பார்த்த பக்தர்கள்லாம் இருக்கா. அதனால தான் பெரிவாளை நேற்று பார்த்த மாதிரி நம்ம பெரிவா வந்து சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரன், சாக்ஷாத் அந்த பரபிரம்மம் மகா பெரிவான்னு உணர்ந்து வாழ்ந்த அன்பர்கள் பக்தர்கள் நிறையா பேர். ஒரு சில பேர் தான் ஃபேமஸ் ஆயிருக்கா, எத்தனையோ பேர் ஊர் பேர் தெரியாத எத்தனையோ பக்தர்கள் பெரிவாளை வந்து தெய்வமாகவே உணர்ந்து வாழ்ந்தவர்களும். ஏன் பெரிவாளை வந்து நம்ம நடமாடும் தெய்வம் அப்படிங்கிறோம்? ஒரு தரம் பெரிவா ஏதோ ஒரு கேம்ப் முகாமில் இருக்கா. பெரிவாளுக்கு அப்போ ஒரு 35-40 வயசு இருக்கும், சின்ன வயசு பெரிவாளுக்கு. அப்போ 100 வயசில் இப்படி இருந்தாருன்னா பெரிவா இப்படி இருந்தாருன்னா இங்கே பாருங்க இது எவ்வளோ அழகாக இருக்கார். அப்போது 45 வயசு இல்லை எப்படி இருந்திருப்பார், யவன பருவத்தில் எப்படி இருந்திருப்பா பெரியவா இல்லையா? அவ்வளோ அழகாக இருப்பாளாம் பெரியவா. அந்த மாதிரி ஒரு வயசில் இருக்கும்பொழுது பெரியவா ஒரு இடத்துக்கு கேம்ப்பு, எது விளையாட்டாக சொல்லுவாளாம் அது பெரியவா வயசானப்புறம். என்னென்னா இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கும்பொழுது அங்கே வந்து புதுப்பெரிவா சந்திரமொழீஸ்வரர் திருப்பிரசுந்தரி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது கூட்டம் பூஜையில் இருக்கும், இருந்தாலும் இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். மகாபெரிவாளை பார்க்க கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ பெரிவா கேட்பலாம், ஏன் இவாளெலாம் பூஜை பார்க்காம என்னையே சுற்றி வந்துட்டுருக்கா அப்படின்பாளாம். பாலுமாமா சொல்வாளாம், இந்த பலாட்டில் எங்கே இருக்கோ அங்கே தான் ஈ மக்கியம், அதான் உங்களை சுற்றி இவாளெலாம் வரான்ற. எங்கிட்ட என்ன இருக்கு, நானும் கிழம், கண்ணு பொட்ட, காது கேட்கல, வாய் பொக்க, கிழமை, என்ன எதுக்கு இவாளாம் பார்த்துன்னு இருக்கா அப்படின்பாளாம் பெரிவா. அதுதானே பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் அப்படின்பாளாம் மாமா, பாலு மாமா. அது மாதிரி பெரிவாளை
அந்த மாதிரி வயசானாலுமே பெரியவா வந்து அப்படி ஒரு ஆகர்ஷணம் பண்ணிட்டு இருந்த ஒரு உருவம், ஒரு அந்த மாதிரி ஒரு பெரியவா இல்லையா. அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அவளை இருந்த பொழுது ஒரு கேம்பில், அப்போதான் பூஜை ஆயிருக்கு. பூஜையாகி பெரியவா தன்னுடைய அறையில் விசிராந்தி பண்ணிட்டு இருக்கா. இந்த எழுத்தப்பக்கார ஆஃபீஸரை, அதில் மேனேஜர் உட்காண்டிருக்கார். யூஸ்வலாகவே கொஞ்சம் அப்போ அமைதியாக இருந்தது மடம். ஏன்னா யூஸ்வலாகவே மடத்தில் கொஞ்சம் அந்த காலத்தில், இப்போ ரொம்ப எப்போ பாரு கூட்டமும் கூட்டமாக இருக்கும் பெரியவா கேம்ப்லலாம் சொல்கிறேன். என்னென்னா அப்போல்லாம் பூஜை ஆகிடுத்துன்னா அவள் சாப்பிட போயிடுவா, பெரியவா பிக்ஷைக்கு போயிட்டு உள்ளே விசிராந்தி பண்ணிப்பா. அப்போ கொஞ்சம் அந்த மடமே அமைதியாக தான் இருக்கும், ரொம்ப மனுஷாக இருக்க மாட்டா அந்த மாதிரி இருந்தது. அப்போ பெரியவா அந்த ரூமில் அறையில் இருக்கா. ஒரு அப்போது ஒரு பெண்மணி வரா, அவளும் சின்னவள் வந்துட்டு இந்த மேனேஜர் ரூம் திறந்துருந்து மேனேஜர் உட்காந்து வேலை பார்த்துட்டுருக்கார். அவர்கிட்ட போகிறா, எனக்கு கொஞ்சம் பெரியவாளை பார்க்கணுமே அப்படிங்கிற, நிறைய பழங்கள்லாம் எடுத்து வந்திருக்கான். அப்புறம் பார்க்கலாம், பெரியவா ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கா. இல்லை, எனக்கு பெரியவாளை வந்து தனியாக பார்க்கணும், எனக்கு என்னோடய பர்சனல் ப்ராப்ளத்தை சொல்லணும், வேறு யாரும் அதை கேட்கக்கூடாது, எனக்கு கொஞ்சம் பெரியவாள்கிட்ட தனியாக பார்த்து பேசணும் அப்படிங்கிறம்மா. அப்படியெல்லாம் பெரியவா பார்க்க மாட்டாமா, அப்படிலாம் கொடுக்க மாட்டா தரிசனம் அப்படின்னு மேனேஜர் சொல்கிறேன். இல்லைன்னு ரொம்ப கெஞ்சராக அந்த பெண் அழறா, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, பெரியவாளை கொஞ்சம் பார்த்து தனியாக என்னுடைய பிரச்சனையை சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்கிறான். எதேச்சு அப்படி திரும்பி பார்க்குற பெரியவா வந்து கதவை திறந்து வச்சுட்டு வேணா ஏதோ படிச்சுட்டு அப்படியே உட்காண்டிருக்கான். சரி, உனக்கு அதிர்ஷ்டம், பெரியவா தனியாக தான் இருக்கா, நீ வேணா போய் பாருமா அப்படிங்கிற. பெரியவா பேசினா பேசு அப்படின்னு மேனேஜர் ரூமில் அமுச்சு விட்டுரு. பெரியவா படிச்சுட்டு இருக்கான். அப்போ இவ போய் இந்த அம்மா போயிட்டு பழங்கள்லாம் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறா. பெரியவா அந்த பழத்தை பார்க்குறா, ஆனால் அந்த அம்மா வந்து நிமிந்து கூட பார்க்கல, அப்படியே தான் இருக்கு. அந்த பெண்மணி என்ன பண்ணுறா, எல்லா தன்னுடைய குறைகள் எல்லாம் சொல்கிறா, அழறா, அழுது எதுவுமே பெரியவா நிமிந்து பார்க்கல, எந்த ரியாக்ஷனும் பண்ணல, இப்படியே தான் இருக்கா பெரியவா. அவள் பெரியவா பார்க்குறாளா பார்க்கலையான்னு அவள் கவலைப்படல, பெரியவாள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிக்கிறா. ஒப்பிச்சுட்டு அழுதுட்டு நமஸ்காரத்தை பண்ணுறா, சித்திரா நிற்கிறா. பெரியவா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலனால திரும்பி வெளில வந்துடுறான். பார்த்துட்டேன் நான், ரொம்ப தேங்க்ஸு, பெரியவா காதில் போட்டேன், எனக்கு அது போரும் மாமா அப்படின்ட்டு அவள் போயிடுறான். அந்த பெண்மணி அப்புறம் போயிடுறா, அவ்வளோதான். அவன் போகிற வரைக்கும் அப்படியே உட்காண்டிருந்த பெரியவா நிமிர்றான். நிமிர்ந்து ஒரு சொடக்கு போட்டு அந்த மேனேஜரை உள்ளே கூப்பிட்றான். அவர் உள்ளே போய் பெரியவான்னு நிற்கிறார். உடனே பெரியவா கேட்குறா, நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறா பெரியவா. அவருக்கு புரியலை, ஏன்னா பெரியவா எப்படி நான் எப்படி இருக்கேன்னு திடீர்னு கேட்குறாரு, எந்த கான்டெக்ஸ்ட்டில் கேட்குறேன்னு அவர் தெரில. அதுக்கென்ன பெரியவா நன்னா ஜெகஜோதியா நன்னா தேஜஸாக இருக்கேள், பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு பெரியவா, அவ்வளோ அழகாக இருக்கேள் அப்படின்றார் அவர். சரி, நான் இப்போ கட்டின்னு இருக்கேனே இது என்ன அப்படின்னு பெரியவா கேட்குறா. அது காஷாயம் அப்படிங்கிற மேனேஜர். எனக்கு பேர் என்ன, சந்யாசி அப்படின்னு பேர், சங்கராச்சாரியார்னு தானே நீங்களே என்ன பேர் கூப்பிடுறேன். ஆமாம் பெரியவா, ஆமாம் பெரியவாங்கிற. நீயே ஒரு ஆம்பளை, நீயே ஒத்துக்கிற நான் நன்னா இருக்கேன் அப்படின்னு, அதுவே நீயே ஆம்பளை, நீயே ஒத்துக்கிற நான் நன்னா இருக்கேன், எனக்கு வயசோ 40 அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு துறவி, அப்படி இருக்கும் பொழுது நான் தனியாக அந்த அறையில் இருக்கும் பொழுது நீ எப்படி ஒரு பெண்மணியை என்னோட ரூமுக்கு நீ அனுப்புவேன் அப்படின்னு ரொம்ப கோச்சிக்கிறா பெரியவா. யாராவது பார்த்தா தப்பாக எடுத்துக்க மாட்டாளா அப்படின்னு பெரியவா சொல்கிறா. உடனே இந்த மேனேஜர் கோவந்துரு, பெரியவா பெரியவாளை போய் யாராவது அப்படி சந்தேகப்படுவாளா, பெரியவா அப்படியே பால் மாதிரி அப்படிலாம் நாங்கள் பண்ணுவோம், யாராவது பண்ணாலும் நான் சும்மா விடுவேனா அப்படின்னு மேனேஜர். நீ சந்தேகம் படும்படி நடந்துட்டோ, மற்றவா வந்து உன்னை சந்தேகப்படுறான் நீ கோச்சுண்டா பிரயோஜனமே இல்லை, அதில் அர்த்தமே இல்லை அப்படிங்கிறா. நீ முதல்ல சந்தேகம் இல்லாமல் நடந்துக்கணும் அப்படிங்கிறா. எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம், ஒரு பெரிய பெரிய பொசிஷனுக்கு மேலே மேலே போகிறோன்னா நம்ம இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா அப்படிங்கிறா பெரியவா. நான் இருக்கிற இடம் அப்படி, நான் உட்காண்டிருக்கிற பீடம் அப்படி, எனக்கு ஒன்றும் இல்லை, என் பேர் கெட்டு போனால் போட்டோம், ஆனால் எனக்கு ஒரு பேர் வச்சுருக்கலே சங்கராச்சாரியார்னு, அந்த பேரை நான் கெடுக்கக்கூடாதுப்பா. உனக்கு இதுதான் கடைசி வாணி, உன்னோட வேலை மேனேஜர் கணக்கு எழுதுறது மட்டும் இல்லை, என்னையும் ஒழுங்காக பார்த்துக்கணும், இந்த மாதிரியெல்லாம் யாரையும் நீ அனுப்பக்கூடாது
அப்படின்னு பெரியவா சொல்கிறான். தப்பு நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சுக்கோங்கோ மன்னிச்சுக்கோங்கோங்கிறா பெரியவா. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பான். 60 வயசுக்கு அப்புறமா சொல்கிறா பெரியவா, அவர் சொல்லாமல் இருந்துட்டு சொல்கிறா, எனக்கு சஷ்டிப்த பூர்த்தி ஆற வரைக்கும் எந்த பொம்மநாட்டியும் நேராக பேசுறது இல்லைன்னு வச்சுட்டு இருந்தேன் மனசில் ஒரு பிரதிங்க. ஆனால் ஆமாம் பெரியவா, அப்போல்லாம் வந்து அவ என்ன சொல்கிறா கேள் அப்படின்னு தான் சொல்லுவா பெரியவா. எப்பவுமே நிறையா எப்பவுமே கடைசியிலெல்லாம் அவள் என்ன சொல்கிறா கேளுன்னு தான் சொல்லுவா. நேராக யார்ட்டையும் ரொம்ப பேச மாட்டேன் லேடிஸ் கிட்ட, அதுவும் சின்ன வயசில் 60 வயசு வர வரைக்கும் நேராகவே பேச மாட்டாள். யாராவது நடுவில் ஒரு ஆளை வச்சுட்டு தான் பேசுவாளாம். அப்படியா அவள்கிட்ட அப்படி சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாளாம். நீ பண்ணு அப்படின்லாம் டைரெக்டாக லேடிஸ் கிட்ட பெரியவா பேச மாட்டாளாம். அந்த அளவுக்கு ஒரு துறவரம் அப்படிங்கும் பொழுது அந்த சந்யாச ஒரு சந்யாசாசிரமங்கிறத அப்படி கடைபிடிச்சா பெரியவா. ஒரு நிச்சலம் இல்லாத நிர்குண பரபிரம்மம்னா அதுதான் பெரியவா. சலனம் நிச்சலனமே நிச்சலனமானவர், சலனம் இல்லாதவர் நிர்குண பரபிரம்மம் இல்லையா. பகவானை நிர்குண பரபிரம்மம் அதே மாதிரி தான் பெரியவாளு. குணமே கிடையாது, இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி எதுலேயும் மயங்கிறதோ இல்லை வந்து எதுலேயும் வந்து தான் இப்படிங்கிறத காமிச்சுக்கிறதோ எதுவுமே கிடையாது. சலனம் இல்லாத எப்படி ஒரு நடுக்கடல் எப்படி இருக்குமோ அப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா பெரியவா. சலனம் இல்லாமல் இருக்கும் அமைதியாக நடுக்கடல், அப்படி தான் மகாபெரியவா. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா பெரியவா. அதே மாதிரி தான் ஒரு தூரம் நிறைய லேடிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு பிக்ஷாவந்தன குரூப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கா போல இருக்கு. அவள் லேடிஸ் எல்லாம் கிளம்பி பிக்ஷாவந்தனத்துக்கு வந்திருக்கா, ஆம்பளையில் யாரையும் கூட்டிக்காம. இந்த சுங்குவா சக்கர சத்திரத்தில் இறங்கி வழி தெரியாமல் அங்கேயும் இங்கே அலவாஞ்சின்னு இருக்கா. எந்த பக்கம் போகணும் எந்த பஸ்ஸை பிடிக்கணும்னு தெரியல. அந்த காலத்தில் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப வெளியில் வாசலில் போக மாட்டாள். இது எப்படியோ பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு, ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுட்டாலும் தெரியல. பாலு மாமாவை கூப்பிட்டு நீ வந்து உடனே போ, அங்கெல்லாம் நிறைய லேடிஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க பொம்நாட்டிகள்லாம் கூட்டின்னு வா. இவாளையெல்லாம் போய் பாலு மாமா போய் கூட்டின்னு வந்திருக்கா. வந்த உடனே அந்த பொம்நாட்டிகள்லாம் பார்த்து பெரியவா கேட்டாளா, உங்கள் ஊரில் என்ன ஆம்பளையிலே கிடையாதா அப்படின்னாளா. இப்படிலாம் தனியாக வரப்படாது, தனியாக வரவே கூடாது, யாராவது ஆம்பளை துணையோடு தான் வரணும். இல்லை அவள்லாம் ஆஃபீஸ் போகிறா வர முடியாது பெரியவான்னு மாமி சொன்னாள். ஏன் ரிட்டையர் ஆனால் யாருமே இல்லையா உங்கள் அதில் அப்படின்னு பெரியவா கேட்டாளாம். அது மாதிரி பெரியவா முதல்ல யாராக வந்தால் கூட யாரோட வந்திருக்கான்னு கேள் அப்படின்னு தான் சொல்லுவாளாம். துணையோடு வந்திருக்காளான்னு கேள். இல்லைன்னா ரொம்ப அலோ பண்ணவே மாட்டேன். லேடிஸ் தனியாக மடத்துக்கு வர்றது ஆம்பளை துணை இல்லாமங்கிறது அலோ அந்த காலத்தில் அலோ பண்ணவே மாட்டா பெரியவா. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கா. அந்த மாதிரி ஒரு ஆசையினே விடுங்கோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பெரியவாளுக்கு விடுங்கோ. அந்த ஆசையெல்லாம் எப்போவுமே அவளுக்கெல்லாம் எப்போவுமே அதெல்லாம் துறந்தவா தான் சன்னியாசி. இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது அணுகும்போது கூட அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாளாம். வராத இனிமேல் அந்த மாதிரிலாம் அனுப்பாத, நம்ம சந்தேகம் இல்லாமல் நடந்துக்கணும். முதல்ல மற்றவா பார்த்தா என்ன நினச்சிப்பா அப்படின்னு சங்கராச்சாரியார்னு பேருனா அந்த பேரை நான் காப்பாற்றணும் அப்படின்னு பெரியவா சொல்வாளாம். அதே மாதிரி பொன்னாசை, எந்த பணமும் கோடி கடைசி காலத்துலலாம் கோடிக்கணக்கிலலாம் வச்சுருக்கா, அதெல்லாம் நிராகரிச்சிருக்கா பெரியவா. யாரதை வாங்கிக்கணும் யாரதை வாங்கிக்கக்கூடாதுன்னு பெரியவா ஒரு டிசைட் பண்ணால் அவ்வளோதான், அவள் இதில் வாங்கிக்க மாட்டா பெரியவா. அந்த மாதிரி எவ்வளோ பணம் வருதேன்னு எல்லாத்தையும் மடத்துக்காச்சேன்னு போட்டுக்க மாட்டான். அதெல்லாம் வந்து ஒரு செலக்டிவாக தான் பணத்தை வாங்கிப்பா மடத்துக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஒரு தடவை அப்படி தான் குமரகோட்டத்தில் குளத்தில் குளிச்சுட்டு இருக்கா பெரியவா. அங்கே குளத்துலையே வந்து பிடிச்சிட்டார் ஒரு பக்தர். அவர் வந்து கொஞ்சம் தங்க காசுகளை அடிச்சுட்டு அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு பெரியவாளுக்கு கனகாபிஷேகம் பண்ணணும்னு வந்திருக்கார். வந்த உடனே பெரியவாள்கிட்ட அந்த குளத்தங்கரையிலேயே சொல்கிற பெரியவா வந்து கனாபிஷேகம் பண்ணிக்கணும், நான் தங்க காசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா. நான் எனக்கு எது கனாபிஷேகம்னு பெரியவா சொல்கிறேன். இல்லை இல்லை நான் பெரியவா மனசில் நான் அப்படி நினச்சுன்ட்டேன் பெரியவா பண்ணிக்கணும் அப்படின்னு. கனாபிஷேகம் பண்ணிக்கணுமா சரி அப்படின்னு அந்த குளத்தில் அப்படியே தண்ணி ரெண்டு படிக்கு மேலே தான் உட்காந்துருக்க, கீழே தண்ணி சரி போடு அப்படிங்கிறா பெரியவா. அவர் போடுன்னு குளத்தங்கரையிலேயே உட்காண்டோடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுறது. பெரியவா மடத்துக்கு வந்தப்புறம் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றா. எல்லாரும் சொல்கிறா அணுக்க தொண்டரெல்லாம் சொல்கிறா, மடத்துக்கு போய் பண்ணிக்கலாமே இதெல்லாம் அப்படின்றா. உடனே அவர் பார்த்துட்டு பெரியவா உனக்கு கனாபிஷேகம் பண்ணணும் அவ்வளோதானே போடு தலையர் அப்படின்றா. இவாளுக்காக அணுக்க தொண்டர்கள் மடத்துக்காரெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் டென்ஷனாக இருந்தது. காசெல்லாம் இப்படி தண்ணியில் வந்துருமே இப்போ எல்லாம். அதனால் என்ன பண்ணுறா பெரியவாளுடைய ஈர வஸ்திரம் இருக்குது. பெரியவா அப்போ தான் ஸ்நானம் பண்ணியிருக்கான்,
அதை எடுத்து இந்த குளத்தில் எல்லாம் கொலு படிக்கு நம்ம வேஷ்டி போடுவோமே அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு எல்லாம் ரெடியாக நிற்கிறா. இந்த காசு விழுந்தோடனே அப்படியே அந்த வஷ்டி அப்படியே அப்படியே எடுத்து கொண்டு போய் மடத்துலமே ஆஃபீஸில் கொடுத்துருவா. அந்த மாதிரி தான் பண்ணுவாள். யூஸ்வலாக பெரியவாளுக்கு வந்து ஏதாவது கனா விஷயம் பண்ணால் அங்கே வேஷ்டியில் விழும், அப்புறமா எடுத்து கொடுப்போம். அந்த மாதிரி நினச்சின்னு இவாளும் வேஷ்டியெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கான். பெரியவா வந்து தலையில் கொட்டு அப்படிங்கிறா பெரியவா. சரின்னு அவள் யார் அவள் டைரெக்டாக கொட்ட மாட்டா, யாரையோ விட்டு போட சொல்கிறான். அப்படியே உழறது விழுந்த உடனே அதெல்லாம் அந்த சிலதெல்லாம் விழுந்து அப்படியே அந்த வேஷ்டியில் விழுந்தோடனே இப்படி எல்லாம் அள்ளலான்னு பார்த்துனுக்கா ஒரு எழுந்துட்டு போய் ஒரு அந்த வேஷ்டி ஒரு எத்து ஏத்துறாரு பாருங்கோ, அப்படியே வேஷ்டி போய் குள தண்ணியில் விழுந்துருது. அப்படியே எல்லாத்தையும் போட்டாலேன்னு வாழ்க்கைலாம் இருக்கு. போங்க எல்லாரும் அப்படிங்கிறா பெரியவா. எல்லாம் ஏறுங்க, படி ஏறுங்க, எல்லாம் கரைக்கு ஏறுங்க அப்படிங்கிறா. யாரும் போய் அந்த குளத்தில் போய் அதை கையை விட்டு எடுக்கக்கூடாதுன்னு எல்லாம் போய் படி ஏறுங்க அப்படின்ற அந்த மாதிரி பொன் ஆசைங்கிறது அதெல்லாம் ஒரு மாதிரி இதாக நினச்சா. அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டான் பெரியவா. அந்த மாதிரி அதனால தான் சொல் எதுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன்னா பெரியவா, அதனால தான் பெரியவாளை நம்ம நடமாடும் தெய்வம் அப்படிங்கிறோம். பெரியவாளுக்கு கடைசியில் 100வது பிறந்தநாள் போது 80 கிலோ தங்கம் பெரியவாளுக்கு அவசியம் பண்ணாலாம் பால பெரியவாளும் புது பெரியவாளும். அந்த 80 கிலோ தங்கத்தை இப்படி விழுந்து அதை ஒரு குழந்தை தலையில் போட்டால் எப்படி பார்க்கும் அப்படி பார்த்துட்டு இருக்கா பெரியவா. அதை பார்த்த அன்பர்களுக்கு தெரியும். அதை வந்து ஒரு குழந்தை தலையில் விழுந்தால் எப்படி இருக்கும் இப்படி பார்த்துட்டு இருக்கா, அப்புறம் எப்படிங்கிற எல்லாரையும் கும்பிடுற இந்த மாதிரி கையை கூப்பி கூப்பி நிமிந்தாலே தவிர இதை எப்படி இப்படி வருதே இது என்ன தங்கம் இப்படி எடுத்து கூட பார்க்கல. அந்த மாதிரி பெரியவா எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எந்த எப்போ மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதிலையுமே பெரியவா வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்தா. ஸ்ட்ரிக்டானா என்ன, தன் மேலே ஒரு நம்பிக்கை எல்லாம் இல்லை, மற்றவா பார்த்து எதுவும் நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாது, மடத்து பேரை காப்பாற்றணுங்கிறதுல ரொம்ப பாவம் பெரியவா வந்து இதாக இருந்திருக்கான். அதனால தானே தவிர தன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை. இந்த மாதிரி பெரியவா இல்லை நடமாடும் தெய்வம்னு சொன்ன கூடிய ஒரே தகுதி உள்ளவா மகாபெரியவா மட்டும்தான். எத்தனையோ சன்னியாசிகள் இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி குவாலிட்டிஸோடு இருக்கிற ஒரே துறவி மகாபெரியவா, வாழ்ந்து காமிச்சா பெரியவா. அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மரவுரி தரித்து துறவரம் பூண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வாழ்ந்து காமிச்சா மகாபெரியவா. அப்பேற்பட்ட அந்த மகாபெரியவாளை நம்ம என்றைக்கும் ஆசிரியச்சுண்டு அந்த பதார விந்தங்களில் நம்மளை சரணா நாம் நம்மளை சரணாகதி பண்ணிட்டு மகாபரிவாளே கதின்னு இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா.